இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டாடா எஸ்க்கு டபுள் கியர் விழுந்தா அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் கியர் விழுந்துருச்சு அப்படினா ஏதாச்சும் ஒரு கியர்ல தான் இருக்கும். நம்ம கியர் ஷிஃப்டர் எதுமே பண்ண முடியாது, முன்ன பின்ன அசைக்கவே முடியாது. டபுள் கியர் விழுந்துருச்சுனா வண்டியும் மூவ் பண்ண முடியாது, வண்டி ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் டபுள் கியர் விழுகும். இல்லாட்டி ஒரே கியர்லயே அப்படியே நின்றுக்கிட்டு வண்டி வந்து வேற கியரில் போக முடியாது, அந்த மாதிரி கண்டிஷன்லையும் டபுள் கியர் விழுகும். இப்போ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த குட்டி டாப்புக்கு மொத்தம் 4 போல்ட் வரும், 1, 2, 3, 4 போல்ட். இந்த 4 போல்ட்டையும் கழட்டணும். அதுக்கடுத்து இங்கே கியர் ஷிஃப்டர் இருக்கும், இந்த கியர் ஷிஃப்டரில் இந்த போல்ட்டை கழட்டிருங்க, இதை கழட்டிருங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு போல்ட் இருக்கும், கியர் ஆடு எண்டு, இதையும் கழட்டிட்டு இந்த ஷிஃப்டரையும் கழட்டிட்டிங்கன்னா தனியாக வந்துடும் இது. அதுக்கப்புறம் இதை இங்கே அடியில் கூட இப்படி தட்டினீங்கன்னா தனியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த மூணு, இதில் ஒரு பள்ளம் இருக்குது, இதில் ஒரு பள்ளம் இருக்குது, இதில் ஒரு பள்ளம் இருக்குது, மொத்தம் 3 பள்ளம் இருக்குது. இப்போ டபுள் கியர் விழுந்தும் போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, குறிப்பா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்டர் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்து இங்கே இருக்குது, இது ரிவர்ஸு, இது ஃபஸ்ட்டு செகண்டு, இந்த மாதிரி இருக்கும், மாறி இருக்கும். இந்த செலக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்டர் வந்து இப்படி திரும்பி கிடக்கும், இந்த மாதிரி இருக்கும். உள்ள சென்டரில் வந்து உங்களுக்கு காடியில் உட்காராது. அப்போ உங்களுக்கு கியர் வந்து இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு என்கேஜ் ஆகாது, ஆப்ரேட்டே ஆகாது. குட்டி டாப்பை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு, இந்த மூணு பள்ளமும் சென்டரில் இல்லாமல் வேறு இடத்துல இருக்கும், ஏதாவது ஒரு ஷிஃப்டர் வந்து வேறு இடத்துல இருக்கும். இப்போ இந்த ஷிஃப்டர் வேறு இடத்துல இருக்கலாம், இல்லை இந்த ஷிஃப்டர் வேறு இடத்துல இருக்கலாம், அல்லது இது வேறு இடத்துல இருக்கலாம். இப்போ இதுதான் வேறு இடத்துல இருக்குது, வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா அதாவது இந்த மூணு பள்ளமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், இந்த மூணு பள்ளமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த ரெண்டு பள்ளமும் நேர்கோட்டில் இருக்குது, இது மட்டும்தான் விலகி இருக்குது. இப்போ இதை லைட்டாக சின்ன திருப்பி வச்சு நெவி விட்டாலே போதும். அப்படி நவும்போது கிளச்சை மீச்சுக்கங்க, கிளச்சை ஒருத்தர் மீச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதை லேஸ் அப்படி ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வந்துடும். சில நேரங்களில் இப்படியும் கூட இருக்கலாம், அதாவது இப்போ பாருங்கள், இப்போ இந்த பள்ளமும் இந்த பள்ளமும் நேர்கோட்டில் இருக்குது, இப்போ இந்த ஷிஃப்ட் உள்ளே இருக்குது, இப்படியும் இப்படியும் கூட டபுள் கியர் விழுகலாம். எப்படினாலும் சரிதான், நமக்கு வந்து பொசிஷன் வந்து மூணு கியரும் மூணு பள்ளமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இப்போ இதை பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நேராக இருக்குது, இது விலகி இருக்கு, இப்படியும் விழுகும். உங்களுக்கு கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இந்த மாதிரி மூணு ஷிஃப்டரில் எது வேணாலும் மாறி கிடக்கலாம், எந்த கியரில் வேணாலும் வண்டி வந்து டபுள் கியர் விழுகலாம். நம்மளோட கான்செப்ட் வந்து மூணு பள்ளமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி மூணு ஷிஃப்டரும் ஒரே நேர்கோட்டில் பள்ளம் வந்தோம், நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னா இப்போ வண்டி வந்து நியூட்ரலில் இருக்கும். நீங்கள் அப்படியே கிளச்சிலேருந்து காலை எடுத்துகிட்டு வண்டியை லேசாக அசைச்சு பார்த்தீங்கன்னா வண்டி நியூட்ரலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஷிஃப்டரை பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பக்கம் திரும்பி இருக்கலாம், இப்படி இருக்கும், லைட்டாக ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, இப்படி நேராக நேராக இருக்குது, இதுக்கு நேராக. இப்போ இதுக்கு நேரம் அந்த கோடு இருக்கணும், அவ்வளோதான். இந்த ஷிஃப்டரில் வந்து இப்படி இப்படி இருந்துச்சுன்னா, சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா பாருங்கள், இதுக்கு நேரம் இருக்குது. நமக்கு தேவை வந்து நியூட்ரல் பொசிஷன்றது இதுக்கு நேரம், இந்த பாடியிலேருந்து இதுக்கு நேரம் இப்படி இருக்கணும், அவ்வளோதான்.
கரெக்டா இருக்கு. இப்ப இதுதான் கரெக்டான பொசிஷன். அப்படியே கரெக்டா இந்த ரெண்டு கவட்டையும் இந்த ரெண்டு பள்ளத்திலையும் ஃபிட் ஆகும். சென்டர் பள்ளத்துல ஃபிட் ஆகாது, இந்த ரெண்டு பள்ளத்திலையும் ஃபிட் ஆகும். நல்லா கவனமா கேளுங்க. இந்த ரெண்டு பள்ளமும் இந்த இந்த பள்ளத்திலையும் இதுலயும் ஃபிட் ஆகும், இதுல ஃபிட் ஆகாது. அப்படியே வச்சு நாலு போல்ட்டையும் போட்டு எல்லா போல்ட்டையும் போட்டு டைட் வச்சிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியானதுதான், ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. ரெண்டு நீளமான போல்ட்டு ரெண்டு குட்டையான போல்ட்டு வரும். நீளமான போல்ட் ரெண்டும் இந்த பிராக்கெட் வருது பார்த்தீங்களா, இந்த இந்த இடத்துல வரும். இங்கே ஒரு நீளமான போல்ட், இங்கே ஒன்று. அதுக்கடுத்து குட்டையான போல்ட்டு இங்கே ஒன்று, இங்கே வரும். மாற்றி போட்டால் இந்த பிராக்கெட் லாக் ஆகாது, கிளச்சு கியர் ஷிஃப்ட் பிராக்கெட் லாக் ஆகாது. அதனால் நீளமான போல்ட்டு இந்த பிராக்கெட்டுக்கும் குட்டையான போல்ட்டு இதுக்கும், ரெண்டு குட்டையான போல்ட்டு இது ரெண்டும், நீளமான போல்ட்டு இது ரெண்டும் போட்டுக்கோங்க. போயிட்டு போட்டு வச்சிங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆயிரும். அதுக்கப்புறமா கியர் ஷிஃப்ட் ராடு எண்டு நட்டு, கியர் பால் எண்டு நட்டு, இது எல்லாத்தையும் போட்டு டைட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வண்டியில் ஏறி உட்காந்து கியரை போட்டு பாருங்கள். கியர் எல்லாமே கிளியராக விழுகுது, அஞ்சு கியருமே கரெக்டாக விழுகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ரெண்டு கியர் விழுகுது அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் திரும்ப ஒரு தடவை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. பொதுவாகவே டாடா ஏஸை பொறுத்த வரைக்கும் டபுள் கியர் அவ்வளோவா விழுகாது. இந்த குட்டி டாப்பு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா போ ஓயாமல் டபுள் கியர் விழுக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு தடவைக்கு இந்த மாதிரி ஆகுது அல்லது ரெண்டு தடவைக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா குட்டி டாப்பை மாற்றுறது தான் நல்லது. அடிக்க ஒரு தடவை டபுள் கியர் விழுகுது அப்படின்னா குட்டி டாப்பை மாற்றிடுங்க, அதுதான் நல்லது. கியர் பாக்ஸில் நீங்கள் ஆயில் லெவல் கம்மியாக வச்சு ஓட்டினீங்கனாலும் குட்டி டாப்பு வேலை வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டி டாப் வந்து ஜாம் ஆயிரும், ஆயில் சர்க்குலேஷன் இல்லாமல் சீக்கிரமாகவே ஜாம் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு கியர் போடும்போது உங்களுக்கு சிக்கலாக இருக்கும். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா கியர் பாக்ஸ் தான் வேலை அப்படின்னு நினைப்பாங்க. முதல்ல குட்டி டாப்பை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் வேலையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதனால் எப்பயுமே கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயில் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கியர் பாக்ஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 90 grade ஆயில் தான் ஊற்றணும். ரெண்டாவது, சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 liter போதும்னு நினச்சி 1 liter மட்டும் ஊற்றி விட்றாங்க. அந்த மாதிரி ஊற்றாதீங்க. 1 liter இருக்கும்போது இந்த குட்டி டாப்புக்கு ஆயில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆயில் வராது. 1.5 liter தான் ஊற்றணும். 1.5 liter நமக்கு 1.350 அந்த அளவுக்கு பிடிக்கும். அதனால் எப்பயுமே கியர் பாக்ஸ் ஆயிலை நீங்கள் ஊற்றும் போது மாற்றும் போதும் சரி, டாப்அப் பண்ணும்போதும் சரி, கரெக்டாக லெவலுக்கு இருக்கான்னு செக்அப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.